அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பிரியமானவர்களே, நேசமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நம்ம வந்து அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், பல மாதங்கள் இருக்கின்றது, எத்தனையோ மாதங்கள் இருக்குது, ஆனால் இந்த மாதம் என்பது ஒரு சிறப்புக்குரிய மாதம் என்பது அனைவராலும் அறிந்த ஒன்று. இந்த மாதத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்தையும் பொன்னான நேரமாக நம்ம வந்து கருதணும். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றே சொல்லலாம். இதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம தஹஜ்ஜத்து தொழுகிறதா இருக்கட்டும், அதில் செய்யக்கூடிய அந்த துவா, ஐவேளை தொழுகை, நம்ம தொழக்கூடிய வளமையாக தொழக்கூடிய தொழுகை, பின்பு தராஃபியா தொழுகை, அதற்கு பின்னர் இரவு நேர தொழுகை அப்படின்ட்டு அதை வரிசையாக அதை சொல்லிக்கிட்டு போகணும். வரும் நாட்கள் வந்து ஒரு சிறப்புக்குரிய நாளாகவே இது அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கடைசி பத்தில் கியாமுல் லைல் தொழுகை, அதெல்லாம் ஒரு சிறப்புக்குரிய தொழுகை. நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள், செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் இறைவனிடம் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இறைவன்ட்ட ஒவ்வொரு மனிதர்களும் பல தேவைகள் இருக்கும் கேட்கறதுக்கு, அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். இப்போ இந்த ரமலான் வந்ததுக்கு பிறகு நம்மள்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கு, என்ன நம்ம புதிதாக நம்ம என்ன நம்ம செய்கிறோம் என்பது தான் இதனுடைய நோக்கம். அல்லாஹ் தஆலா வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த நோன்பாக இருக்கட்டும், அந்த ஹலாலான நீயத்து, தூய்மையான எண்ணம், சிந்தனை அனைத்தும் அல்லாஹ் தஆலா உற்று நோக்கி கவனித்து பார்க்குறான் எப்படி நடக்கிறான். ஆனால் இந்த பொன்னான வாய்ப்பை வந்து பல பேர் தவற விடக்கூடிய நிலையையும் நம்ம இன்றைக்கி கண்கூடாக பார்க்கணும். முத நாள் பார்த்தா பள்ளிவாசல் வந்து நிறைஞ்சிருக்கும். அரசாங்கம் சொன்ன அந்த வழிமுறைப்படி சமூக இடைவெளியை விட்டு அதன்படி எல்லாம் தொழுகிறாங்க, அதன்படி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் ஒரு வருஷம் குறையுது, மூணாவது நாள் ஒரு வருஷம் குறையுது, அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் பார்க்கும்போது பழையப்படி ஆயிடுது. இன்றைக்கி நிலமை அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து ஒன்றாவது நோம்பு வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் பதினஞ்சாங்கிழமை நோம்பு வச்சுக்குவோம், 27ஆம் கிழமை நோம்பு வச்சுக்குவோம், பெருநாள் அன்றைக்கி முத நாள் நம்ம வச்சுக்குவோம். அப்படிங்கிற இதில் என்ன இருக்குது? அல்லாஹு தஆலா வந்து இந்த நோன்பை வந்து கடமை ஆக்கினதுக்கு உண்டான காரணம் என்னான்டா, இறைவனுடைய அச்சம், இறை சிந்தனை, இறை உணர்வு, இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து செயல்படணும். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதன்படி தான் நம்ம நடக்கணும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய அமல்கள், நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே அங்கீகரிக்கணும். ஒவ்வொருவரும் உடல் ஆரோக்கியத்தோடு உற்சாகத்தோடு இருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரிவர செஞ்சால் தான் அது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வயதான காலத்தில் என்னாட்டி முடியல, எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு இந்த வித நோய் வந்துருச்சு, எனக்கு அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சின்னு சாக்கு போக்கு சொல்லி ஒரு பயணம் இல்லை. அழகாக காலத்தை நேரத்தை வீணாக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டால் அதனுடைய சிறப்பே தனி. இம்மையிலையும் வெற்றி பெறலாம், மறுமையிலையும் வெற்றி பெறலாம். வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் என்ற நிலையை நம் அடைய வேண்டும் என்றால் இறைவன் சொன்னபடி நடக்க வேண்டும். இறைவன் சொன்னபடி நடந்து காட்டினா தான் நம்ம இம்மையிலையும் வெற்றி பெறலாம், மறுமையிலையும் வெற்றி பெறலாம். அல்லாஹுமா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கீனார் அதா பண்ணார். இதனுடைய அர்த்தம் என்னண்டா, இறைவா எனக்கு இம்மையிலையும் வெற்றியை கூடு, மறுமையிலையும் வெற்றியை கூடு என்பது தான் இதனுடைய அர்த்தம். எனவே உடல் ஆரோக்கியத்தோடு, உடல் உற்சாகத்தோடு இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த செயல்கள், வைக்கக்கூடிய நோன்புகள் அனைத்தையும் நம்ம வந்து சரிவரைய செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இறைவன் சொன்னபடி நடப்போம், நடந்து காட்டுவோம் என்பதை மனதில் ஒரு உறுதிமொழியாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம மனிதர்கள் நினச்சா செய்ய முடியாது எதுவுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் இது கண்டிப்பாக நடக்கும். இன்று என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்பது வந்து இறைவன் தான் அறியணும். நம்மளும் முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் வெற்றி நிச்சயம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை அதிகம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. வாஹிர் தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.